50 வருடங்கள் பாரம்பரியம் கொண்ட உங்களின் நலம் விரும்பும் அம்மாவின் ஃபுட்ஸ். சிக்கிலாட்டிய நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் மற்றும் மசாலா வகைகள். அய்யலோ ரோட், ஏரியோ. நேரடி விற்பனை நிலையம், MBM நகர், திண்டுக்கல். தொடர்புக்கு 7092011997. அம்மாவின் ஃபுட்ஸ், எண்ணெயின் ஒவ்வொரு துளியிலும் ஆரோக்கியம். வணக்கம், நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 30/10/2023 அன்று நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை 12 ராசியினருக்கும், மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கா தனித்தனியாக பலன்களை பார்ப்போமே நம்மளுடைய நேயர்களுக்காக. சரி, இந்த பெயர்ச்சியினுடைய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் பார்ப்பதற்கு முன்பு ராகு கேதுக்களை பற்றி சில குறிப்புகள் தெரிஞ்சு வச்சுக்கோமே. ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவருடைய ஜாதகத்தில் திசை நடத்தினா 18 வருடங்கள் திசை நடத்தக்கூடியவர். கேது பகவான் திசை அப்படின்னு சொல்லக்கூடியது 7 வருடங்கள் நடக்கும். ஒரு ராகு கேதுக்கள் அதிசக்தி வாய்ந்த கிரகங்கள்னு சொல்கிறோம். கிரகணங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாம், அவ்வளோ சக்தி மிக்க கிரகங்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கேது நல்ல நிலையில் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அற்புதமான பலன்கள்லாம் நடக்கும். குறிப்பாக பாருங்கள், ராகு பகவானுக்கு 18 வருட திசை. சில குறிப்புகள் நூல்கள்லாம், மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த ஸ்தானங்கள்லாம் இருந்து திசை நடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அற்புதமான பலன்களாம். நல்ல குறிப்புகள் இருக்குது இந்த ராகு கேதுக்களை பற்றி. ஆன்டி கிளாக் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்புறமாக சுழன்று வரக்கூடிய கிரகம். எல்லா கிரகங்களும் சுழற்சியை கிளாக் வாய்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆன்டி கிளாக் வாய்ஸ் சுற்றுமா, எதிர்புறமாக சுற்றக்கூடிய கிரகங்கள். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். நல்லா குறிப்பாக பாருங்கள், ஒருவருக்கு திசை ராகு திசையெல்லாம் நடத்துது. ரொம்ப சிரமமாக இருந்தக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் இந்த ராகு பகவான் திசை நடத்தும்போது, ஒருவருடைய ஜாதகத்தில் திசை நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்தான பலம் பெற்றிருந்தார்னா மிக அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்களை எல்லாம் கொடுப்பார், மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்குவார். கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். ராகு கேதுக்களை வச்சு ஒருவருக்கு பொருளாதாரம் உயர்வாகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். குறிப்பாக கேது பகவான் எடுத்துக்கோங்க. கேது பகவானுடைய காலங்களில் ஒருவருக்கு திசை நடக்குது, கேதுவனுடைய திசையெல்லாம் நடக்குதுன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயம், இந்த தியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது, கடவுள் வழிபாட்டு மேலே எண்ணத்தை கொண்டுட்டு போகிறது, அவங்களுக்கு அப்படியே ஒரு நிலையான ஒரு விஷயத்தை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துலேயே என்ன பண்ணிங்கனாலும் தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள், கேதுனுடைய காலம் ஆன்மீகத்துக்கு சிறப்பான காலங்களாக இருக்கும். இதே போல தான் இந்த ராகு கேது 18 வருடம் சொன்னோம். ராகுக்கு திசையும் கேதுக்கு 7 வருட திசையும் திசாபுத்தி நடக்கும் பொழுது பலன்கள் எடுக்கிறதுக்கும் கோல்சாரத்தில் பலன் எடுப்பதற்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. திசாபுத்தி நல்லா இருந்து இந்த ராகு கேது நல்ல நிலையில் இருந்துட்டால், ரொம்ப கோல்சாரத்தில் நல்ல நிலையில் இருந்துட்டால் அற்புதமான பலன்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடியவர் இந்த ராகு பகவான். கேது பகவான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பார், அதுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக பாருங்கள், ரெண்டில் கேது வந்தார்னா பொருளாதாரத்தில் விழிப்புணர்வாக இருக்கணுமா. இந்த நிறைய விஷயங்கள் ராகு கேதுக்களை வச்சு குறிப்புகள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உண்டு. எல்லா ராசியினருக்கும், 12 ராசிக்கும், மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரே பரிகாரமாக சொல்லணும்னா, ராகு கேதுனுடைய பெயர்ச்சி பலன்கள் கொஞ்சம் அதிகமான நன்மை கிடைக்கணும்னா தியான வழிமுறைகளை பின்பற்றினா நிச்சயம் ஒரு நல்ல பலன்கள், அதிகமான நல்ல பலன்கள் எல்லாம் பெற முடியும். கொஞ்சம் திசாபுத்தி நல்லா இருக்குது, கோல்சாரத்தில் கொஞ்சம் சரியாக இல்லை, அல்லது திசாபுத்தி நல்லால கோல்சாரத்தில் மட்டுமே நல்லா இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தாலும், எந்த கிரகத்தினுடைய பாதிப்புகள் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் தியான பயிற்சி ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த ராகு கேது கோல்சார பலனும் சரி, திசாபுத்தியும் சரி, இந்த மாதிரி இருந்தது, திசாபுத்தி நடக்குது, அல்லது கோல்சாரத்தில் ராகு கேதுனுடைய பலன்கள் எல்லாம் கொஞ்சம் எதிர்மறையாக இருந்தாலும் கூட தியானம் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். எல்லா ராசின்னு இருக்கும், யாராக இருந்தாலும், மேசத்துலேருந்து 12 ராசி வரைக்கும், மீன ராசி வரைக்கும், யாருக்காக இருந்தாலும் இதை கொஞ்சம் செய்து பாருங்கள், ஒரு மாற்றம் வரும். சரி, பொதுப்பலனாக சில விஷயங்களும் பார்க்கணும் இல்லையா. ஒரு தனிநபருக்கு பார்ப்பது போலவே பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு பலன் பார்க்கணும். ராகு பகவான் இப்போ குருவோடு சேர்ந்து இருக்கிறார்,
இந்த பெயர்ச்சிக்கு பிறகு மேசத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகின்றார். மீனம் குருவோட வீடு தான். கேது பகவான் துலாமில் இருக்கிறார். சுக்கரனுடைய வீடு துலாம். பெண்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்காது. இந்த கேது பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் பெண்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள், கொஞ்சம் கொஞ்சம் கெடு பலன்கள், பெண்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எல்லாம் உருவாகக்கூடிய காலங்களாக இருக்கும். இந்த கேது பகவான் பெயர்ச்சி ஆகிட்டார், கன்னியா ராசிக்கு பெயர்ச்சி ஆகி வந்தார்னா குறிப்புகள் நிறைய இருக்குது, பேசுவோம். சரி, ராகு மீனத்துக்கு வராரே, இப்போவே குருவோடு சேர்ந்த ராகுவாக தானே இருக்கிறார். மீனத்தில் வரக்கூடிய ராகு குருவினுடைய வீட்டுக்கு தானே வரார். நிச்சயமாக குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில எல்லாம் கவனமாக இருக்கணும். மதம் சார்ந்த பிரச்சனைகளையோ கோவில் சார்ந்த பிரச்சனைகளையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. எது எதுலெல்லாம் நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ராகு குருவினுடைய வீட்டுக்கு வரும்போது கோவில் மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மத தலைவர்களுக்குள்ளார ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் சிறப்பில்லாத பலன்கள் எல்லாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதே போல் மருத்துவத்தால் புத்திர பாக்கியங்கள் நிறைய ஏற்படுமா, மருத்துவம் சார்ந்த விஷயங்களால் குழந்தை பாக்கியங்கள்லாம் ஏற்படும். கொஞ்ச நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டங்களில் மருத்துவம் சார்ந்த விஷயத்தால் புத்திர பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் கொடுக்கும், நல்ல பலனும் இருக்கும். அதே போல் கேது பகவான் கன்னிராசியில் இருக்கக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கன்னிராசி பத்திரிகை துறையெல்லாம் சொல்லக்கூடியது. புதன் யார், பத்திரிகை துறை, ஜோதிடம் சார்ந்த துறை, கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது புதனுடைய வீடு. இந்த துறை சார்ந்தவர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் கேது பகவான் கன்னியில் இருக்கக்கூடியது பொதுப்பலனாக விசேஷமான பலனாகவும் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இந்த ராகு கேதுனுடைய பெயர்ச்சியினுடைய பலன் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோமே. மிதுன ராசி நண்பர்களுக்கு, உங்களுடைய ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலனாக 11 பாவகத்தில் இருந்த ராகு பகவான் பத்தாம் வீட்டிற்கு வரார். 5 இருந்த கேது பகவான் 4 வீட்டிற்கு வரார். 18 மாதங்கள், அதாவது 1.5 வருடங்கள் இந்த இடத்துல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருக்குது. லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் 10 வராரு. தொழிலில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் அனுகூலமாகுமா, தொழில் முயற்சி அனுகூலமாகும். தொழிலில் ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தால் ஒரு முன்னேற்றமும் ஏற்படுமா, தொழிலில் ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தோடு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலங்களாக இருக்குது. பல முயற்சிகள் எல்லாம் செய்திருப்பீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு பல முயற்சிகள் செய்திருப்பீங்க. இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டங்களாகத்தான் மிதுன ராசி நண்பர்களுக்கு இருந்திருக்கும். இந்த ராகு கேதுனுடைய பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு அற்புதமான பலனாக மாறக்கூடிய காலமாக அமையுது, ஒரு அற்புதமான காலமாக மாறக்கூடிய காலமாக அமையுது. இதுவரைக்கும் உங்களுக்கு அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பும் இருந்தது. இந்த அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பும் நீங்கி ராகு கேதுவும் நல்ல இடத்துல இருக்காங்க. அதே போல் குரு பகவான் 11 சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வரார். இதை விட என்ன ஒரு அற்புதமான காலம், அற்புதமான காலம் தான் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் இருந்தேன். மிதுன ராசி நண்பர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது. சரி, இதுவரைக்கும் 5 இருந்த ராகு பகவான் உங்களுடைய பூர்வீக சொத்து, முன்னோர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன கசப்பான அனுபவங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறுமா. அதே போல் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அதிகமான கவனத்தை செலுத்தியிருப்பீங்க. இனி கொஞ்சம் அவர்களால் ஒரு மனம் நிறைவான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி 4 வீட்டிற்கு வருகின்றாரே, 4 சொல்லக்கூடியது மாதுர்ஸ்தானம், தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஓட்டக்கூடிய வாகனம் சின்ன சின்ன செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தும். புது வாகனத்தை மாற்றக்கூடிய எண்ணம் முதல்ல உருவாகுமா, அந்த எண்ணத்தால் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படும், புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுமா. மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி. அதே போல் பாருங்கள், நான் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், ஏற்பட்டாலும் கொஞ்சம் கவனமாக வாங்க வேண்டியது அவசியம். டாக்குமெண்ட் சைடு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருக்குதா அதை கொஞ்சம் கவனிக்கணும். செகண்ட்ஸ் வண்டி வாங்கக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்களில் வாங்கினா புது வண்டி வாங்குங்க, இல்லைன்னா இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா
வீண் விரயங்களை செலவுகள் எல்லாம் இந்த நான்காம் பாவகத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. சின்ன சின்ன விரயத்தை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கேது பகவான். சரி, இந்த ராகு கேது பெயர்ச்சி அற்புதமாக தான் இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு கட்டாயமாக வேணும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். தொடர்ந்து செய்துட்டே வாங்க. மிதுன ராசிக்கு இன்னும் அற்புதமான பலன்கள் தான் ஏற்பட போகின்றது இந்த ராகுக்கேது பெயர்ச்சிக்கு பிறகும். கேரள சோழி பிரசன்னம் ஆன்லைன் வகுப்பு நேரடியாகவும் வகுப்புகள் நடத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 108 சோழிகளை வச்சு ஒரு குடும்ப ஜனங்களுக்கு உண்டான தோஷங்களை எடுக்கிறது எப்படி, அதற்கு எப்படி தீர்வு சொல்வது, அதே போல் கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னம். ஒரு கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் நல்ல கூட்டம் இருக்கா, நல்ல மந்திரங்கள் சரியாக தான் உச்சரிக்கிறாங்களா, இது போன்ற பலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது கோவில் பிரசன்னம். குடும்ப பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம், அதாவது கோவிலுக்காகட்டும் குடும்ப ஜனங்களுக்காகட்டும் தாம்பூலத்தை வச்சு எப்படி பிரசன்னம் எடுக்கணும், எப்படி பலன் சொல்லணும். சொர்ண பிரசன்னம், தங்க சொர்ணத்தை வச்சு லக்னம் இட்டு அதுக்கு எப்படி பலன் எடுக்கணும், இது போன்ற பாடங்களோடு ஆன்லைன்லையும் நேரிலும் நாம் வகுப்புகளாக எடுக்கிறோம். விருப்பம் இருக்கக்கூடியவங்க இந்த கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் பேசுவோம்.